ഓം ഗുരുർ ഗുരുർ ബ്രഹ്മാ വിഷ്ണു ഗുരുർ ദേവോ മഹേശ്വര ഗുരു സാക്ഷാത് പരബ്രഹ്മ തസ്മൈ ശ്രീ ഗുരുവേ നമ മഹാകൈലാസനലയാ മൃണാളമൃദോർ മഹനീയ ദയാമൂർത്തി മഹാസാമ്രാജ്യ ചാലി மகா கைலாச நிலையா கைலாசத்தில் சிவபெருமான் பார்வதி கூட இருக்கிற இடம் கைலாசம் அப்ப இந்த மகா கைலாசங்கிறது என்னது அதுக்கு ரொம்ப மேலே அங்க வசி வாக்தேவதற்கு கூட உள்ளுக்குள்ள வரத்துக்கு அனுமதி கிடையாது அங்க வெறும் அங்க தேவதைகள் மாத்திரம் தான் இருப்பா அங்க தேவதைகள்னு கேட்டால் ஹிருதயாதேவி சிரோ சிகாதேவி நேத்திர தேவி அஸ்திர தேவி இவா மட்டும்தான் இருப்பா இவாள் எல்லா வேறு யாருக்கும் அங்க அலவுடு கிடையாது அதை தவிர നമ്മളോടൊ സഹസ്രത പത്മത്തോട് നടുവില് അത ബിന്ദുക്ക് മഹാ കൈലാസം അപ്പൊന്ന് ചൊല്ലപ്പെടുന്നത് അതേമാതിരി കൈലാസ പ്രസാര മേരുവിൽ പൂജിക്കപ്പെടവൾ അമ്പാൾ അപ്പൊരു പേര് മേര് വന്ന് പല വിധത്തിലും ഇരുക്ക് ഭൂപ്രസ്ഥാരംപ്രസാരം മേരുപ്രസാരത്തിലേ പലതും ഇത് അതിൽ വന്ന് കൈലാസ പ്രസാരം இன்னொரு பிரஸ்தாரம் வந்து என்னென்னு கேட்டால் அர்த்தமேறு பிரஸ்தாரம் இப்படி மேரூரில் நிறைய இருக்குது அதில் கைலாச பிரஸ்தாரத்தில் பூஜிக்கப்படுற அம்பாள் அதனால் மகா கைலாச நிலையா அதே மாதிரி இந்த ஆத்னா சக்கரத்துலேருந்து மூலாதாரத்திலேருந்து ஆத்னா சக்கரம் வரைய இருக்கிறதுக்கு வந்து அகுல சஹஸ்ராரம் அப்படின்னு சொல்கிறான் அந்த சகஸிராரத்தில் அம்பாள் வசிக்கிறதுனால மகா கைலாச நிலையா அதில் பிந்துஸ்தானத்தில் சிவனோடு மாத்திரம் தான் அம்பாள் சேரு நம்ம சகசிரதள கமலத்தில் இருக்கக்கூடிய பிந்துவில் சிவனோட மாட்டும் அம்பாள் சேர்ந்திருப்பள் அதனால் மகா கைலாசம் இல்லையா மிருணாள மிருதுதோர்லதா இந்த நாமத்தில் வந்து அம்பாளோட கைகளை பற்றி மறுபடியும் சொல்கிறா வள்ளிகள் வந்து ரொம்ப மிருதுவானது அந்த மிருதுவானதுனால தான் இன்னொரு மரத்தை சுற்றி அது ஏறுறது அம்பாள் அந்த மாதிரி ஏறுறது ஒரே ஒருத்தர் மேலே மா பகவான் சிவனோடு மேலே மட்டும்தான் அந்த மாதிரி ஏறுவள் அவரை சுற்றிண்டு தான் ஏறுவள் அம்பாள் அது என்னென்னா தாமரையோட நூல் இருக்கும் அந்த நூலுக்கும் அது வந்து பாதகமாகும் அதனால் அந்த மாதிரி வளையத்தில் அம்பாள் இருக்கிறதுனால மறுநாள் மிருது தான் மகனீயா அம்பாவோ அம்பாளோடு எதுதான் பூஜிக்கப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை பூஜிக்கப்படுறதுக்கு யோகிதி இருக்கிறதுனால அம்பாள் வந்து மகனீயா பிரம்மா விஷ்ணு தேவேந்திரன் எல்லாரும் தேவியை நெத்தியம் வணங்குறா அவாளோட கிரீடம் பட்டுப்பட்டு அம்பாளோட காலு வந்து சிவப்பாக இருக்கு அப்படின்னு சொல்கிறா குருநாதர் வந்து ஆயிரத்தெட்டு சுவாசினி பூஜை பண்ணுவார் அந்த சுவாசினி பூஜை பண்ணுறது என்னன்னு கேட்டால் ஆத்து மணலை கொண்டு வந்து இந்த ஆற்று மணலை நல்லா சலித்து அதை தண்ணி விட்டு நல்லா அலம்பி நல்லா தூ வெள்ளையாக்கி அழுக்கெல்லாம் மாற்றி அதை வந்து உணக்கி என்றைக்கு வந்து இந்த சுவாசினி பூஜை பண்ணுறாலோ அன்றைக்கி என்ன பட்டு போடவே விரிப்பாக இந்த பட்டுப்புடைய விரித்து அந்த பட்டு புடவைக்கு மேலே இந்த மணலை பரப்புவா இந்த மணலை பரப்பிட்டு அந்த சுவாசினிகளை நடக்க சொல்லுவாள் நடக்க சொல்லிவிட்டு அவளை உட்கார வச்சு அவளோட காலுக்கடியில் இருக்கிற அந்த புழுதி தூசை தட்டி எடுப்பாள் அது வந்து என்னன்னு கேட்டால் அம்பாளோட பாதை தூளியாக சொல்லப்படுறது ரொம்ப விசேஷமானது அது எல்லாருக்குமெல்லாம் எடுத்து கொடுத்துட மாட்டார் குரு அது அப்படியே வச்சுட்டுருப்பார் ஒரு சம்பளத்தில் போட்டு அம்பாளை பூஜை ஒன்ற இடத்துல இருக்கும் அது எதுக்கு சொல்ல வரேன்னா மகனீயமானவள் அதானது பூஜிக்க தகுந்தவள் அம்பாளை நம்ம வந்து நேரில் பூஜிக்க பண்ண பூஜை பண்ண முடியாதுங்கிறனால தான் நம்ம வந்து சுவாசினிகளை பூஜை பண்ணுறோம் அம்பாள் வந்து சுவாசினி ஸ்வரூபம் அவளை பூஜை பண்ணுறோம் அப்போ இந்த ஆயிரத்தெட்டு சுவாசினிகளை பூஜை பண்ணுறத அவாளோட பாத தூளி எடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த பாத தூளி தான் பிரம்மா சிருஷ்டியும் விஷ்ணு வந்து பரிபாலனமும் பகவான் ருத்ரன் வந்து சம்ஹாரம் பண்ணுறது இந்த பாத தூளியோட சக்தினால தான் அத்தனைக்கு சக்தி வாய்ந்தது இந்த பாத தூளி தயாமூர்த்தி என்ன சொல்கிறது அவளை தஞ்சமடைந்தவனை வந்து ஒரு காலத்திலையும் கைவிடாமல் அவனுக்கு மோட்சம் வரைக்கும் கொண்டு போய் மோட்சத்தை பிரதானம் பண்ணக்கூடியவள் எப் எப்பேர்ப்பட்ட ஒரு மனசு இருந்தால் அந்த மாதிரி பண்ண முடியும் அந்த மனசு வந்து எல்லாருக்கெல்லாம் விடாது அதனால தான் நம்பால் என்ன சொல்கிறா தயாமூர்த்தி அப்படிங்கிற அதே நேரத்தில் அசுரால வதம் பண்ணுற நேரத்தில் மகிஷாசுரன் சும்பனி சிம்பன் இவாளை எல்லாம் வதம் பண்ணுற நேரத்திலையும் அம்பாள் வந்து அவளுக்கு தூதனுப்புறான் திருந்தன்னா திருந்து நான் உனக்கு கடைக்கிழந்தேன் அப்படின்னு எல்லாருக்கும் தூதனுப்புறான் அம்பாள் ஒரு பொண்ணாவது சொன்னா நாங்கள் கேட்குறதாவது அப்படின்ட்டு வரான் அதில் அம்பாள் வந்து மகிஷாசுரனை வதம் தான் அவனுக்கு தெரியறது தெப்பேற்பட்டவனோடு காலடியிலையாக்க நான் கிடக்கேன் அம்பாள்கிட்ட சொல்ற உன்னோட விஸ்வரூபத்தை நான் பார்த்துட்டேன் நீ என்ன கொல்லு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீ என்னை கொன்னுக்கோ ஆனால் எனக்கு ஒரு வரம் வேணும் என்னைக்கு நான் உன் காலடியிலே இருக்கணும் அதனால தான் வந்து துர்காதேவியோட சிலைகள் இருக்கிற இடத்துல பார்த்தா கீழே மகிஷனோட தலை இருக்கும் அது என்ன மகிஷனோட தலை கேட்ட ஆணவம் நானுங்கிற அகந்தை ஈகோ அது வெடியனன்னு அம்பாலோடு காலில் தான் அதை போடுறோம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சாந்தானந்த சுவாமிகளோட ஆசிரமத்தில் பதினெட்டு கையுள்ள துர்கை அம்பாளோட ஒரு விரிய சிலஸ்தாபனம் பண்ணியிருக்கார் அதுக்கு வந்து ஆவரண பூஜை பண்ணுவேன் ரொம்ப விசேஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லப்படுறான் அந்த அம்பாளோட காலின் கீழே மகிஷன் உண்டு சுப்பிரமணிய சுவாமி வந்து தாரகாசுரனை கொல்றத கே சொல்றார் அவன் முருகா என்ன நீ கொல்லுவாய் அதை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் எத்தனை பெரிய கவிதையானாலும் எத்தனை பெரிய கவியானாலும் ஒன்னோட இந்த சரித்திரம் எழுதினா அந்த சரித்திரத்தில் நான் இல்லாமல் இருக்க முடியாது சூரபத்மனோட வார்த்தைகள் ஏன்னா அதுவும் மாணவம்தான் நான்கிறாக இருந்தேன் அப்போ இந்த அகந்த மட்டும் மட்டும்தான் அந்த பகவானை அடைய முடியும் அது ஆரானாலும் சரி எப்பேற்பட்டவனானாலும் அந்த பகவானோட கருணை நம்ம மேலே விழணும் அப்படின்னா நம்ம அந்த அகந்தை எழுத்து களையணும் இது நாம் பண்ணினேன் இது நான் செஞ்சேன் நீ செஞ்சா இல்லையே அது செஞ்சது வேற யாரும் அதில் வந்து உன்னோட பேர் எழுதி வச்சுண்டாய் சில கோவில்கள் எல்லாம் போனால் டியூப்லைட் இருக்குது சாதாரண நானூறுரூவா கூட இல்லாத ஒரு டியூப்லைட்டில் உபயம் தான் போட்டாவா பேர் அது அப்படி ஒரு பிரசஸ்திக்கு பண்ணிக்கிறது நல்ல வேலை பகவானோட விக்கிரகத்துக்கு மேலே எழுதாமல் இருக்காள் இந்த விக்கிரகம் என்னால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதுன்னு அது வரைக்கும் நல்லது தயாமூர்த்தி அப்போ தயா கருணையே வடிவானவள் அம்பாள் தயாமூர்த்தி மகாசாம்ராஜ்யசாலினி சர்வலோகத்துக்கும் ராஜ்யா இருக்கிறவள் சாம்ராஜ்ய மகாசாம்ராஜ்யசாலினி மகா கைலாசத்தில் அந்த கை மகா கைலாசத்துக்கு தன்னோடு வீடாக்கி வச்சின்றிருக்கிறவள் அதிபதியாக இருக்கிறதுனால மகா கைலாசம் நிலையா இன்னமும் சொல்லப்போனால் இந்த கைலாசம் வைகுண்டம் சத்தியலோகம் எல்லாம் இந்த உடம்புலேயே இருக்குனதுக்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கேன் மகா கைலாசங்கிறது நம்ம பிரம்மரந்திரத்தில் இருக்கு இருக்கிற சிவனோட மட்டும்தான் அம்பாள் சேர்ந்திருப்பள் அம்பாள் அங்கே இருந்து குண்டலினி ஸ்வரூபத்தில் மூலாதாரத்திலேருந்து எழும்பி போய் அங்கே சிவனோட சேரவர் அப்படிப்பட்ட அந்த அம்பாள் அவளோட சாம்ராஜ்யம்ங்கிறது நம்மளோட இந்த உடம்பு இந்த உடம்பு நம்மளோட அல்ல ஜீவன் நம்மளோடதல்ல அல்ல ஒண்ணுமே நம்மளோடுதல்ல இது சலிக்கிறது இந்த உடம்பு சலிக்கிறது பேசறதெல்லாம் அவளோட தயினால இல்லாட்டுனா இந்த உடம்பு ஒரு ஜடம் தான் வேற எதுவும் கிடையாது அதனால சாம்ராஜ்யசாலினி மகா கைலாச நிலையா மிரணாள மிருதுதோர்லதா மகனீய தயாமூர்த்தி மகா சாம்ராஜ்யசாலினி நாராயண 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 நாராயண